அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 4/8/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 19 ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 மணி வரை, சூரிய உதயம் 6:04 சூரிய லக்னம் கடகம். அனுசம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடரான பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. கடன் தொல்லை, மாமியார் மருமகள் பிரச்சனை, தொழில பிரச்சனை என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்குது. நீங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை அளிக்கக்கூடியதாக இருக்குது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணக்கூடிய நாள். உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பணியில் உங்கள் செயல்திறன் திருப்திகரமாக இருக்கு. உங்க துணையிடத்துல நேர்மையாக நடந்து கொள்வீங்க. இது இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வை ஏற்பட வழிவகுக்கும். நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு. பணத்தை உங்கள் தேவைக்கேற்ப பயனுள்ள வகையில செலவு செய்வீங்க. உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உற்சாகமாக இருக்கக்கூடிய நாள். நண்பர்களின் ஆதரவை பெறுவீங்க. புதிய மனிதர்களை சந்திப்பீங்க. முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க. உங்களின் சிறிய அணுகுமுறை மூலம் கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க. உங்களிடம் காணக்கூடிய திருப்தியான மனநிலை காரணமாக இன்று உங்கள் துணையிடத்தில் சிறந்த நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள நேரிடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு. பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆற்றல் உங்களிடம் காணப்படும். நேர்மை நிறையான எண்ணங்கள் காணக்கூடியதாக இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, உங்களின் ஆர்வத்தை மேம்படுத்தும் திட்டங்களை இன்று நீங்கள் எடுக்கலாம். இசை கேட்பது மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கு. நம்பிக்கையான அணுகுமுறை சிறந்த பலன்களை அளிக்கும். இன்று அதிக பணிகள் காணப்படுவதால் பணிகளை நீங்கள் சரியான குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. திட்டமிட்டு கவனத்துடன் செய்ய வேண்டியது ரொம்பவே நல்லது. உங்கள் துணையிடத்தில் தவறான புரிந்துணர்வு ஏற்படும். இந்த கோட்பாட்டை நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இன்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவருடைய அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது. பணப்புழக்கம் குறைவாக இருக்கு. வீண் விரயங்களை தவிர்க்க பணத்தை நீங்கள் கவனமான முறையில் கையாள வேண்டும். உங்களின் மன உளைச்சல் காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடகம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் செயல்களில் கவனம் தேவை. சிறப்பாக திட்டமிட்டால் பதட்டமின்றி செயல்படலாம். முக்கிய முடிவுகளை தள்ளி போட வேண்டும். பணியிடத்தில் சக பணியாளர்களுடனான உறவு முறையில் சில குழப்பங்கள் காணப்படும். அதனை சமாளித்து பணியாற்ற வேண்டியது நல்லது. சிறிய விஷயங்களை பெரிதாக கொள்வீங்க. உங்கள் குடும்ப விஷயத்தில் உங்கள் துணையிடத்தில் சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். மனம் திறந்து பேசி உங்களுடைய வேறுபாட்டை களைவதன் மூலம் உறவின் நல்லிணக்கமும் புரிந்துணர்வும் ஏற்படும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நீங்கள் பணத்தை கடனாக வாங்குவீங்க. அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, உங்களின் திறமையான தகவல் பரிமாற்றம் மூலம் வெற்றிகரமான பலன்கள் காண்பிக்கக்கூடிய நாள். ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் இறை மந்திரங்கள் ஜெபித்தல் ஆகியவற்றின் மூலம் நீங்கள் ஈடுபடுவீங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். பணியில் சிறந்த பலன்கள் காணக்கூடிய நாளாக இருக்கு. பணியிடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் இருவருக்கும் இடையே காணப்படும் நல்ல புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையிடத்தில் வெளிப்படையாக மனம் திறந்து பேசுவீங்க. நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு. பணத்தை ஆன்மீக விஷயங்களுக்கு நீங்கள் செலவு செய்யலாம். இன்று உங்களிடம் ஆற்றல் நிறைந்திருக்கும். ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும்.
கன்னிராசி நண்பர்களே, உங்களிடம் வருத்தமான மனநிலை காணப்படும். முயற்சிகள் மூலம் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்காது. இதனால் நீங்கள் சுமையாக கருதுவீங்க. முறையாக திட்டமிட்டால் வெற்றி பெறலாம். நல்ல வாய்ப்புகள் வழங்கும் வேலை மாற்றத்தை நீங்கள் வரவேற்கலாம். புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. இது உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கு. உங்கள் துணையிடத்துல நல்லுறவு பராமரிக்க நீங்கள் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். உங்கள் துணை இடத்துல மகிழ்விக்கக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு தீவிரமான போக்கில் எடுத்துக்கொள்வது நல்லது. தேவையற்ற செலவுகள் காரணமாக உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும். பணத்தை முறையாக கையாளுவதன் மூலம் இதனை நீங்கள் தவிர்க்கலாம். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்காது. தேவையற்ற கவலைகள் காரணமாக உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அணுகுமுறையில் கவனம் தேவை. இன்று உங்கள் துணையிடத்தில் சூடான விவாதங்கள் ஏற்படலாம். உங்கள் துணையிடத்தில் பொறுமையாக இருப்பதன் மூலம் இதனை நீங்கள் சமாளிக்கலாம். தேவையற்ற செலவுகளில் சுமை காணப்படும். பணத்தை திட்டமிட்டு முறையாக கையாளுவதன் மூலம் இதனை தவிர்க்க முடியும். தாய்க்கு கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அவரின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று பதட்டமும் வருத்தமும் காணக்கூடிய நாளாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக பேசுவீங்க. இதனை தவிர்ப்பதன் மூலம் பாதகமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். பிரார்த்தனை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. உங்களின் அகந்தை போக்கு காரணமாக உங்கள் துணையிடத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் என்றாலுமே மனம் திறந்து பேச வேண்டியது நன்மை பலிக்கக்கூடியதாக இருக்கு. அதிக பொறுப்புகள் காரணமாக பண பற்றாக்குறை காணப்படும். எனவே செலவுகளை சமாளிப்பது கடினமாக இருக்கு. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கணுக்கால் மற்றும் தோள்களில் வலி ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, சிறந்த மனநிலையில் காணக்கூடிய நாள். பணிகளை எளிதில் நீங்கள் முடிப்பீங்க. உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். பணியில் வெற்றி பெறுவீங்க. குறித்த நேரத்துக்கு முன்பே உங்கள் பணிகளை நீங்கள் செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களின் அன்பான வார்த்தைகளால் உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. உங்களின் சார்பாக இன்று செயல்படும் நல்ல நேரம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். மகரம் ராசி நண்பர்களே, உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணக்கூடிய நாள். புத்திசாலித்தனத்தால் இன்று வெற்றி காண்பிக்கக்கூடிய நாள். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாக இருக்கு. நேர்மறை மற்றும் கடின உழைப்பு காரணமாக பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்கு. உங்கள் செயல்திறன் திருப்திகரமாக இருக்கும். பணிகளை நீங்கள் திறமையாக முடிப்பீங்க. இன்று உங்கள் துணையிடத்தில் அனுசரித்து போவதன் மூலம் நன்மை விளையக்கூடியதாக இருக்கு. நீங்கள் இருவரும் பரஸ்பரம் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாள். இன்று மகிழ்ச்சியாக சிறப்பாக இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் லாபகரமான முதலீடு செய்ய பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று உங்களிடம் உற்சாகமான இருக்கக்கூடியதாக இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று சிறந்த ஆற்றலுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. உங்கள் முடிவுகளில் கவனம் தேவை. நீங்கள் வீழ்ச்சியடையாமல் இருப்பதற்கு விவேகமாக நடந்து கொள்ள வேண்டும். சக பணியாளர்கள் மற்றும் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. நல்லுறவு இருக்கும். இன்று வேலை இழக்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும். இதனை உங்களுடைய துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. உறவி நல்லிணக்கத்தை பாதிக்கும் நேர்மறையான அணுகுமுறை நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தும். அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புகள் ஏற்படும். சேமிப்பதற்கான பணம் ஈடுபடுவது இன்று கடினம். முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். மீனம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். சஞ்சலமான அணுகுமுறை தேவை. அது மட்டும் இல்லாமல் பணிகள் அதிகமாக காணப்படும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது கடினமாக இருக்கும். திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது. உங்கள் உறவில் மகிழ்ச்சியை தக்க வைக்க நீங்கள் அமைதியாக சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய நாளாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்காக அதிக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். உடல்நிலை உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை.
ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.